ஆனது. நம நடராஜானது ஹரிமோகன் நம நடராஜானது. அப்போ அப்போ உருவி உருவில் அன்பத்தந்த நரம்பு பட்சிகள்
இப்படி படைப்பத்தொழிலை குறைத்து திருமதி அவர்களுக்கு துணை வேண்டுவதற்காக முதல் முதலிலேயே ஜனங்கள் ஜனங்கள் என்றார் சொல்லக்கூடிய நான்கு உத்தரவில் துடைக்கப்பட்டார். இந்த நான்கு உத்தரவுகளும் படைப்பத்தொழிலில் ஈடுபடவில்லை என்ற காரணத்திற்காக தான் வரவையும் நாரதன் தக்கம் வசீசன் திருகு ரிது மரீசி புரஸ்தி ராஜரசனத்தை சொல்லக்கூடிய ஒன்பது உத்தரவுகளை துடைக்கப்பட்டார். இந்த ஒன்பது உத்தரவுகளில் நாராகப்பட்டனா படைப்பத்தொழிலில் ஈடுபடவில்லை என்ற காரணத்திற்காக பூமியிலே பிறப்பாயாக கண்ணு வழங்க பிறப்பாயாக என்ற சாபத்திற்கிற பூமியிலே பிறந்து சந்திர உலக பிறந்து பல இன்னல்களை அனுபவித்து இப்படி பல இன்னல்களை அனுபவித்த மறுபடியும் என் நன்றியாகப்பட்ட பிரபலமான கவனமாக பிடிக்கப்பட்ட ஒரு காலத்தில் எனது அண்ணன் வல்லங்களுக்கு இடையே செய்ததா ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கடவுள் செய்யாவிட்டால் ஒரு சோமாக ஆயிரம் என்ன தக்க நினைக்கிட்ட சாபம் அதோடு மட்டுமல்லாமல் ஒரு நாளை குறைத்து தங்க கூடாது என்ற சாபம் ஒரே மாட்டுதே ஒரு நாளைக்கு நீ இந்த வருஷம் வாசிக்கல ஒரு நாள் தோடு கழிச்சிருக்கா நீ வாசி வாசிக்க இந்த நாடகத்தை வந்து வந்து இதுவரை நீ அதை கிடைக்கல அப்ப அந்த அளவுக்கு நீ வாசிக்கிறேன்னா இவ்வளவு பத்திரமா உடைக்கிற அளவுக்கு அடிக்கிறது இல்ல ஆசை எத்தனை அடிக்குமா உன் ஆசை நிறைவேற்றுவேன் எத்தனை அடிக்கிற அளவு உன் ஆசை நிறைவேற்றும் நீ நினைத்ததெல்லாம் உண்மைக்கே ஆகட்டுமோ நினைப்பதோடு No.
என்ன ஒரு பெருமை, நீங்க பேசாம பெட்டிக்கு மட்டும் வந்தா போதும் அப்படின்னோட தோன்றுகிறது. அதை விட்டுட்டு கீழே இறங்கிருங்க. அவதரித்து நெட்டிக்கலம் தோட்டத்தை வெட்டி வேளன் கர்ணன் கடம்பன் ஆத்தியின் குமரன் திருமுருகன் மார்மர்கள் செந்தில் வேளவன் இந்திய திரையை உடனே இருக்கிறார். அந்த முருகப்பெருமானை வழங்க வேண்டும் பார்வோகுளம் என்பதனை. பார்வோகுளம் பழனியினே பங்குனி தேவத்தும் அதை பார்த்து மகிழ தாயே இங்கு கதறிவோம் கூட்டம் காவலுக்கு
அவர் வந்து அவரை கொண்டு இந்த பிள்ளைல விட்டுட்டாரா, வீட்டுல யாருமே இல்லையாவா, இந்த பிள்ளை உணவு இல்லாமா, காரணம் என்ன, கண்டு எடுத்த பிள்ளை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக உணர்ந்து விட்டு கங்கையில எடுத்த பிள்ளையா, வெளியில வந்து பார்த்துக் கொள்ளலாம், எட்டி பாக்குறாங்களா, பாக்குறீங்க நீங்க, வள்ளியம்மை முருகப்பெருமானுக்காக மட்டுமே திரை விதைத்து இந்த திரைக்காக பெண்களை காவலுக்கு அனுப்பித்து வைத்து என்ன ஐயா ஒரு வண்டி இடைக்கேறா ரெண்டு மாடு சரியா இருக்கு, ஒரு மாடு நான் வந்துட்டேன் பல மாடு உள்ள தயாராகிட்டு இருக்கு, அது எந்த மாடு, எரும மாடு, எரும மாட வச்சு வண்டி ஊட்டி ஓட்ட முடியுமா, ஏ பெட்டிக்கார கட்சி பெட்டிக்கார எப்படி அந்த வண்டி ஓடுகிறது என்பதை பார்க்கலாம், என்று ஆயிலொட்டி கொண்டிருக்கிறார் இந்த வள்ளியம்மை.
முருகப்பெருமானுடைய முருகப்பெருமானி தாங்களுடைய திருவடி தாமரை நான் எப்பொழுது அறிவிப்பது எண்ணி தாங்கள் எப்பொழுது ஆட்கொள்ள போகிறீர்கள் என்ன கார்த்தா அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சவங்க கிடையாது ஒன்றுமே தெரியாதவங்க கிடையாது ஆனா கொஞ்சம் தெரிஞ்சவங்க நான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வந்த கணத்துல ஆறு ஆரம்பிச்சிருவாங்க அப்படித்தான் ஒருத்தர் நடந்துட்டே இருந்தார் நம்ம தான் பெரிய ஆளு பெரியாரு அப்படின்னு ஒருவர் கொஞ்சம் படிச்சு பெரியார் மாதிரி நினைச்சாரு அவர் வந்துகிட்டு இருக்காரு ராத்திரி நேரம் ஆயிடுச்சு ஒரு வீட்டு திண்ணையில இருந்து உட்கார்றாரு அந்த வீட்டுல இருந்து ஒரு சின்ன பையன் என்ன செய்யறான்
என்ன காரணம் இருட்டுக்குள்ள அவர் சொல்லலாம். ஆனா அவர் என்ன கேக்குறாரு, அறிவட்டவனே அப்ப உடனே இல்லங்கயா ராத்திரி நேரத்துல உட்காந்து பூச்சி விட்ட வரும் அதுக்காக வச்சிருக்கேன். ஒரு கேள்வி கேட்கல பதில் சொல்ல அப்படின்னு கேக்குறாரு. என்ன கேள்வி? இந்த விளக்கு எப்படி வந்தது நன்றாக தெரியும், அப்புறம் தான் தெரியும்ல, வேற என்ன மட்டும் கேட்க போறீங்க அப்படின்னு அந்த பையன் அவரு கேட்கிறார். அந்த பையன் கேட்கிறார், திருஞானம் என்ன இருக்குல்ல அப்படின்னு சொல்லி, அதுல இருக்கக்கூடிய திரு இருக்கே, அது திரு எப்படி வந்தது தெரியும். அப்புறம் தான் அவங்களுக்கு எல்லாம் தெரியல, அப்புறம் எனக்கு என்ன கேட்க போறீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதுல இருக்கக்கூடிய எண்ணெய் எப்படி வந்தது எனக்கு நன்றாக தெரியும், வேற என்னதான் கேட்க போறீங்க. இதுல எரிந்து கொண்டிருக்கிற நெருப்பு என்ற ஒளி அது எப்படியா வந்துச்சுன்னு இந்த பையன் அவர் பெரியவர் கேட்கிறார். சரி, உடனே இந்த பையனுக்கு ஒண்ணும் புரியல, விளக்கு எப்படி இருந்து சொல்லிடலாம், இந்த திரி எப்படி வந்து சொல்லலாம், என்ன எப்படி வந்து சொல்லலாம், நெருப்பு எப்படி அப்படி சொல்றது அப்படின்னு தெரியாது தெரியாதுன்னு அவர் கேட்கற மாதிரி இல்ல. இங்க ஒரு யோசனை வந்துச்சு, தீப்பட்டி எருங்க, ஒரு கையில பொட்டி ஒரு கையில குச்சி, உரசனா சொல்லிட்டேன் அவ்வளவுதான். மறுபடியும் கேட்கிறாரு, அது எனக்கு தெரியுமே, உரசனா தீவிர அந்த தீ எங்க இருந்து வருது அப்படின்னு மறுபடியும் கேட்கிறேன். என்னால சொல்லி பார்த்தேன், கேட்கற மாதிரி இல்ல, தெரியாது தெரியாதுன்னு அவர் விடுற மாதிரி இல்ல. உடனே விளக்க அணைச்சுட்டேன், விளக்க அணைச்ச உடனே அவனுக்கு அறிவு இருக்காரா, நெருப்பு அது எங்க போயிருச்சு மட்டும் எனக்கு சொல்லுங்க. அவனை போடாப்பா, அவனை போட்டு நான் அடிப்படுவேன். சொல்லல, என் வீட்டு துணை நீ எந்திரிக்க முடியாது, என் வீட்டுல உட்காந்துட்டு என்ன அது என்ன இது என்ன அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தா அந்த பையன் விளக்க பார்த்தாலும் ஓட மாட்டேங்கிறேன். சரியா, உங்களுக்கு தெரியல, நான் விளக்கன்னு சொல்லவா அப்படின்னு திருப்பி கேட்கிறேன். சரி சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும்போது, அது எங்கிருந்து வரவழைக்கப்பட்டதோ அங்கே சென்று விட்டது, இது உங்களுக்கு சந்தேகமானால் அது சென்ற இடத்துல போய் பார்த்து விட்டு வாருங்கள், உண்மையா பொய்யா. எந்திரியா, இனிமே ஒரு தான இந்த இடத்துல உட்கார, ஓடா. ஏய் அப்ப விஷயங்களை பாருங்களே, அறிவு என்பது இங்க இருக்கிறது வியப்பை விஷயம். தெரியாத சொல்றது திருநாவுக்கரச நடந்த கூட அறிவு போட்டி தான், அது போல அறிவு போட்டி நிறைய நடக்க வேண்டும் எதிர்பார்ப்பு காத்துக்கொண்டு இருக்கிறேன். சரி, உள்ளே வந்து அத்திப்படத்தை போல அழகா ஒரு பெண்மணி அது பண்ணிருக்குமா, ரொம்ப லட்சணமா இருக்காங்க. அரவிந்த் போயிட்டு வாங்க, கண்ண போய் நல்லா எடுத்து பாருங்க, கண்ண சுத்தப்படுத்திப்போ. அத்திப்பழம் சிவப்பா, கந்த தமக சிவப்பா, ஒரு தீவழுக பெண்ண போடுக வந்தாலும் உள்ள கண்டு திகப்பா. Thank you.
பாடவே தெரியாது. அந்த பாட்டுக்கு அவ்வளவு பெரு கொடுக்குறீங்களா? மிகப்பெரிய சந்தோஷம், வாழ்த்துக்கள். முதலிலே நன்றி நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காவழி பூவோடு நாளும் சேரும் பொழுதுதான் நாருக்கு மனம் இருக்கிறது. பாத்தீங்களா, பூவோடு வண்டியிலும் நாறு ஒரு வண்டியிலும் தான் சிறப்பு விளக்கமா. அதனால்தான் வள்ளி ஒரு வதியில் முதப்பெருமாள் ஒரு வதியில் இருந்தாலே திருமணம் நடக்குமா? இருமணமும் ஒரு மனமாக ஆக வேண்டும். ஏன் இந்த பெண்மணியாளை காவல் கல்வி இருக்கிறார்கள்? என்ன காரணம்? ஏ பெண்களே, நான்கு வகை பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களிலே நான்கு, நான்கு ஜாதி பெண்கள் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக. ஏ எமனை பார்த்தானா, இன்னையா வரக்கூடிய இளைஞர்களா 15 வயசு, 20 வயசு, 25 வயசு, 30 வயசுக்குள்ள ஒண்ணு இதெல்லாம் போய் ரயில்ல வந்து சாரன் சாகிறான், இளைஞர்கள் ஏமாந்து போகிறார்கள், கடைசியிலே சாகிறார்கள். காரணமோ சரி இருக்கட்டும் அப்படின்னு கொஞ்ச நாள் இப்படி சுத்தி பார்த்துக்கிட்டே இருந்தவர் ஒரு பெண்ணை பார்த்தாரு. அந்த பெண் மேல இவரே மயங்கிட்டார். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பையன் அழகான குழந்தை பிறந்து விட்டார். காதலிச்சு கல்யாணம் பண்ண அப்புறம் அதை கூட ஜெயில அப்புறம் என்ன வைத்துக்கிட்டாங்க? கெட்டிக்கார் வராலேப்பா. அதெல்லாம் குழந்தை அழகான ஆண் குழந்தை பிறந்து விட்டது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் எமனுக்கே சனியை பிடிக்குது பாருங்க. எமனுக்கே சனியை பிடிச்ச விஷயத்தை பாருங்களேன். எமனுக்கே சனியனுக்கு எமனுக்கு ஏற்கனவே ஆகாது. அவங்க பிரச்சனை, அவங்க குடும்ப பிரச்சனை, அது ஆகாது. அவனுக்கே பிடிச்சிச்சு. என்ன காரணம்? இப்ப புடிச்சு ஆட்டி படிக்க ஆரம்பிச்சா அவர் யார எமன தொந்தரவு தாங்க முடியல. இங்க போனா இங்க போனா அங்க போனா எவ்வளவு பார்த்தா அதை பாத்தியா இதை பாத்தியா சி பா ஓட்டு இவனால தாங்க முடியல. இந்த இம்சை தாங்க இம்சையா இருக்கு. நம்ம எதிராக விழுந்து செத்து போயலாம் பாக்கியா. நம்ம செத்தா நம்ம வீடு யாரு அப்படி ஏற்கனவே எமன் செத்தா ஒரு போய் செத்து இருக்கிறா எமன் இருந்திருக்கிறா நம்ம செத்து போயலாம் யோசனை அது. இப்ப என்ன பண்றாங்க தெரியுமா? மனைவி இல்லாத நேரம் பார்த்து, வீட்டுல எல்லா நேரம் பார்த்து, இனிமே இந்த பூலோகத்துல நம்ம இருக்க கூடாதா அப்படின்னு ஒரே ஓட்ட தப்பிச்சு ஓடியே வந்துட்டான். ஓடியே வந்துட்டான். ஆனா போனா அங்க அவனால விட்டு பிரிந்து வந்த பாசம் தடுக்கிறது. என்ன பாசம்? குழந்தை பாசம், பிறந்த பிள்ளை பாசம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பாசம் தடுக்குது. எப்படியாவது நம்ம அந்த மகனை போய் பார்க்கணும்னு ஆசை இருந்தாலும் மகன் கொண்டாட்டி ஒன்னாவே தெரியுதாங்க. எப்படி அவனை போய் பார்க்கறது அப்படின்னா கொஞ்ச நாள் ஆகட்டும். அவன் கொஞ்சம் பெரிய பையனா வந்துட்டான், பருவம் அடைஞ்சு அவனுக்கு. அப்பையன் அவரையில அவனை போய் பார்க்கலாம் அப்படின்னு மனைவி இல்லாத நேரம் பார்த்து மகனை வந்து பார்த்தான். யா நான் தான் அப்பா, உங்க அப்பா என்னுடைய மகன் தான். நீ இந்த பூமியில நீ பிறந்த ஒரு காலத்துக்காக உனக்குன்னு ஒரு பெருமையை சேர்த்து வைக்க போயிருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்ன பெருமை அப்படின்னு கேட்கிறப்போ அந்த பையனுக்கு சொல்றாரு, நீ இந்த பூலோகத்துல ஒரு நல்ல மருத்துவராக ஆகுவாய், சிறந்த மருத்துவன் அப்படின்னா. ஒரு விஷயம் நல்லா பாக்கணும், ஒருத்தன் யார் முடியாம இழுத்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்க நீ போயிட்டு வச்சுக்க வீட்டுக்குள்ள. வீட்டுக்கு போனா உன்னுடைய கண்ணுக்கு மட்டும் நான் தெரிவேன். யார் முடியாம கிடையாது அவன் தலைமாட்டில நான் நின்னேன்னா அவனுக்கு வைத்தியமே பார்க்காத. ஏன்னா அவன் மண்டையை போட போறேன்னு அர்த்தம். பாரு ஐயா, நீ அவனை காப்பாற்ற முடியாது அப்படின்னு நீ வந்து வெளியில வந்து அவனுக்கு வைத்தியமாக கூட சொல்றேன், உன் வைத்தியம் வீணா போயிடும், ஏன்னா நான் அவனை கொண்டு விடுவேன், அதனால வந்துரு அப்படின்னு சொல்ல, சரிங்கப்பான்னு சொல்லிட்டேன். இவன் மேல ஒரு போயிட்டாரு. நான் போறேன் அவன் வீட்டுல போய் பார்க்கறேன், ரொம்ப இழுத்து வேற இருக்குது, அங்கே பார்த்தா யாருமே இல்லை. அப்பா இல்ல போனேன், கையை பிடிச்சேன், மருந்து அப்படி கொடுத்தேன். கொடுத்து முடிச்சோடனே வெளியில அவர்கள் அவர் எழுந்திரிச்சு நடமாட ஆரம்பிச்சார். இப்படி பயங்கரமா அவனை பார்த்தா புகழ் எங்கும் பரவுகிறது. இப்படியே பரவிட்டு இருந்துச்சு. எங்கேயாவது போய் பார்த்தேன், ஐயா அவங்க அப்பா நிற்பான், பார்த்தோன்னே ஏப்பா இந்த பையனை காப்பாற்ற முடியாது போயிட்டு வரேன். ஐயா எப்படியா காப்பாது சொன்னா சொன்னேன் அப்படின்னு வெளியில வர அவன் மண்டே போட்டுவான். இது நடந்து கொண்டே இருந்தது. இப்படியே நடந்துருக்கு. அவன் இளைஞன் ஆயிட்டான். கண்ண மாதிரி இளைஞன் ஆன உடனே அப்படியே உடனே இவன் ஒரு பெண் மேல ஆசைப்பட ஆரம்பிச்சான். ஆசைப்பட ஆரம்பிச்சான். மருத்துவர் ஆசைப்பட ஆரம்பிக்கிறார். ஆசைப்பட ஆரம்பிச்சோட கொஞ்ச நாள்ல பாருங்க, எந்த பெண் மேல ஆசைப்பட்டானோ அந்த பெண்ணுக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சு. இழுத்துக்கிட்டு கிடக்குற சூழ்நிலை. ஆஹா, நம்ம காதலிக்க முடியலையா அப்படின்னு உள்ள போறேன். உள்ள பார்த்தா அந்த பிள்ளை தலைமாட்டியே அவ அப்பே நிக்கிறான். ஒண்ணே விட்டாட்டா நினைக்க நம்ம அப்பே. அவன் மட்டும் வந்தான், காதலிச்சான், பிள்ளைய குடிச்சான். நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்க கூடாதுன்னு பிள்ளை காதலி முன்னால தலைமையில் இருக்கிறானே. அப்ப போய் சொல்றேன், போய் வைக்க. ஏய்
மகனே ஓடுறா வெளில ஓடா. அப்பா உங்கப்பா நான் காப்பாத்தினப்பா. இவங்க ரெண்டு பேருக்குள்ள பேச்சுவார்த்தை என்ன நடக்குதுன்னே தெரியல. உங்கப்பா நான் காதலிக்கிறவில்லப்பா. ஏய் ஓட அந்த சாக போது கொண்டு போக போனே அதுக்கு நீங்கடா போங்கப்பா நீ சொல்லி பார்த்தியா முடியல. யோசிச்சுட்டே இருந்தேன் யோசிச்சிருந்தவன். அப்பா அந்த ஒரு அம்மா வந்துகிட்டு இருக்காங்க பாரு சொல்லியா பாரு. ஐயோ அம்மா வர்றாங்களா இங்கா வர்றா ஒரே ஓட்டா ஓடிய வந்தியா உடனே வந்த பத்தியா பிள்ளைய காப்பாத்தியா. ஏயா ஒரு எமனே பயந்து ஓடுறப்ப சாதாரண கடகி உள்வில் கூட கவி பாடுது உள்வில் கூட கவி பாடுது வைக்கலாம் கழகத்தை முதலிலே இந்த இடத்தை